ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தொழுகுமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. ஸோ அது என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸ், ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ், எல்லாரும் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ், படிக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கட்டும், நம்ம ஸ்டேட்டுக்குள்ளேயே இருக்கட்டும், இல்லை அப்ராடாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக நீங்கள் இதை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன கோர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்துட்டு நீங்கள் பார்க்க வரீங்க, புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்குமூட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க சப்ஸ்கிரைப் மூலயமா. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அப்போனா தான் நம்ம சேனல் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் போய் ரீச் ஆகும், நம்ம சேனலுடைய கண்டென்ட் எல்லாருக்குமே உபயோகமானதாக கட்டாயமாக இருக்கும் அப்படி நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன கோர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, எம்எல்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸ். எல்லா பாராமெடிக்கல் கோர்சஸுக்கும் ஹெட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி நர்சிங் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியதோ, அதே மாதிரியே அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியதோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெடிக்கல் லேப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் அதோடைய டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெடிக்கல் லேப் டெக்னாலஜி கோர்ஸோடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயக்னோசிஸ் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு நோக்கம். இது என்ன டயக்னோசிஸ் அப்படின்னா, ஒருத்தர் வந்துட்டு இப்போ நம்ம கிளினிக்கல் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஒரு ஏதாவது டிசீஸால் அஃபெக்ட் ஆகிருக்கமா அப்படின்னு ஏதாவது டவுட் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் போனோம் அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் அவங்க வந்துட்டு இந்த டெஸ்ட் கொடுங்க, பிளட் டெஸ்ட் கொடுங்க, யூரின் டெஸ்ட் கொடுங்க, மோஷன் டெஸ்ட் கொடுங்க. ஸோ இப்படி ஏதாவது என்ன செய்கிறாங்க அப்படின்னா டெஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டை போய் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா எங்கே தான் போகணும், லேபுக்கு போகணும். ஸோ அந்த லேபில் இருக்கக்கூடிய ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடித்தவங்க தான் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பிளை கலெக்ட் பண்ணி, இந்த சாம்பிளை வந்துட்டு அனலைசிஸ் பண்ணி ரிசல்ட் கொடுப்பாங்க. அந்த ரிசல்ட் பேசிஸ் தான் வந்துட்டு டாக்டர், ஸோ என்ன டிசீஸ் உங்களுக்கு வந்திருக்குது, இது எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இப்படி எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் யார் காரணம், இந்த லேப் டெஸ்ட் தான் காரணம். அதை பண்ணுறக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடித்த அந்த லேப் டெக்னீஷியன் தான். ஸோ டயக்னோசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால, ஸோ இந்த எம்எல்டி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி நீங்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா இடங்கள்லேயும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஈவன் நீங்கள் வந்துட்டு ஒரு டவுனில் இருக்கீங்க அப்படின்னா, டவுனில் கட்டாயமாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், லேப் இருக்கும். ஸோ அந்த லேபில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போயிடலாம். இல்லை பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அங்கேயும் வந்துட்டு லேப் இருக்கும். அந்த லேப் டெக்னாலஜியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த லேபுக்கு வந்துட்டு ஒர்க் போகலாம். ஸோ லேப் டெக்னீஷியனில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அந்த லேபுக்கே ஹெட்டாக மாறக்கூடிய அந்த போஸ்டிங் வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேப் டெக்னாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெடிக்கல் லேப் டெக்னாலஜி படிக்கிறதுக்கான அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி எம்எல்டி படிக்க போகிறீங்க அப்படின்னா, பிஎஸ்சி எம்எல்டி படிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் டுவெல்த் எடுத்துருக்கணும், டுவெல்த்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கட்டாயமாக படிச்சிருக்கணும். இதுவே டிஎம்எல்டி டிப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கணும். ஸோ இதுதான் அதோடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ டுவெல்த்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50-60% ஆஃப் மார்க் வந்துட்டு நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதுவுமே வந்துட்டு இந்த அட்மிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மெரிட் பேஸ்டான அட்மிஷனும் இருக்குது, என்ட்ரன்ஸ் பேஸ்டான அட்மிஷனும் இருக்குது. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ மெரிட் பேஸ்டான அட்மிஷன் தான். நம்ம பாராமெடிக்கல் கோர்ஸ்க்கான அப்ளிகேஷனில் வந்துட்டு மெரிட் பேஸ்டான கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் வச்சு தான் வந்துட்டு அட்மிஷன் நடக்குது. ஓகே, ஸோ வேறு சில காலேஜஸ், வேறு ஸ்டேட்டில் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு என்ட்ரன்ஸ் பேஸ்டான நம்ம அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இதை பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மெரிட் பேஸ்டான அட்மிஷன் போக போகிறீங்களா, இல்லை என்ட்ரன்ஸ் பேஸ்டான அட்மிஷன் போக போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கணும். அண்ட் தென் இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு டைப் ஆஃப் காலேஜஸில் படிக்கலாம். ஒன்று கவர்மெண்ட் காலேஜ், இன்னொன்று வந்துட்டு ப்ரைவேட் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்க போகுது. பட் ப்ரைவேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் ஃபீஸ் வந்துட்டு 30,000 ஸ்டார்ட் பண்ணி
3 lakhs வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்க போகுது ஒவ்வொரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை பொறுத்து. ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ட்டிகுலராக வந்து சொல்ல முடியாது. ஒவ்வொரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஒவ்வொரு மாதிரியான ஃபீஸ் வந்துட்டு என்ன செய்கிறாங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் எம்எல்டி படிக்கிறதுல என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேப் டயக்னோசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அந்த லேப் டயக்னோசிஸ் பற்றியான இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஹியூமன் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, இம்யூனாலஜி, பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஹெமட்டாலஜி, ஃப்ளோபட்டோமி, அதுக்கடுத்து சீரலஜி, தென் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்எல்டி கோர்சஸில் வந்துட்டு சொல்லித்தராங்க. ஸோ பிஎஸ்சி எம்எல்டி அப்படின்னு எடுத்துக்கும்போது 3 இயர்ஸ், அதுவே டிப்ளமோ இன் எம்எல்டி அப்படின்னு எடுத்துக்கும்போது 2 இயர்ஸ் மாதிரியான டியூரேஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் முடித்ததுக்கு அப்புறம் அதோடைய ஜாப் ப்ரொஃபைல்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது லேப் டெக்னீஷியனாக தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆரம்பிப்போம். ஸோ லேப் டெக்னீஷியனை ஆரம்பித்து எக்ஸ்பீரியன்ஸ் போக போக போக, ஸோ அந்த ஹெட் ஆஃப் தி லேபரட்டரியாகவே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறிடலாம், சேஞ்ச் ஆகிடலாம், அந்த மாதிரியான ப்ரொமோஷன் தான் நம்ம என்னலாம் ஆகலாம். அண்ட் தென் இதில் போஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கும்போது ப்ரைவேட் போஸ்டிங்ஸ் அப்படின்றது இருக்குது, கவர்மெண்ட் ஜாபும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆஃபர் இருக்குது. ஸோ எப்போ கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் ஆஃபர் கொடுக்குறாங்களோ அப்போ நீங்கள் வந்துட்டு அந்த இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிடலாம். அண்ட் தென் இதோடைய சேலரி அப்படின்னு எடுத்துக்கும்போது கவர்மெண்ட் சேலரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஹையாக இருக்கும், பட் இங்கே ப்ரைவேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதோடைய சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமையுது. இது இன்கேஸ் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10,000-20,000 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவே வந்துட்டு நீங்கள் பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அங்கே 20,000, ஸோ இந்த மாதிரியான பேசிஸில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுவே நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகிறீங்க அப்படின்னா, ஸோ எங்கே எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்க, என்னென்ன மாதிரியான அங்கே சொஃபிஸ்டிகேட்டடான ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போகிறீங்க, ஸோ அதை பொறுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாப் சேலரி அப்படிங்கிறது அமையுது. பட் இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கோர்ஸ், கண்டிப்பாக ஜாப் ஆஃபர் அப்படிங்கிறது இந்த எம்எல்டி கோர்ஸுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் பிசிபி எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் பட்சத்தில், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பேராமெடிக்கல் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாய்ஸாக உங்களுக்கு இருக்க வேண்டியது எம்எல்டி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணி படிங்க, உங்களோட கேரியர் பெஸ்ட்டாக கட்டாயமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்லை நீங்கள் வந்துட்டு யூஜியில் மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனலாக இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க, டிஎம்எல்டியும் அனுசரிச்சுக்கோங்கன்னா படிச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மைக்ரோபயாலஜி படித்தவங்க லேப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணலாம். ஸோ அதில் நீங்கள் எம்எல்டியை படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் ஒன்று இந்த மெடிக்கல் லேப் டெக்னாலஜி சூஸ் பண்ணி படிங்க, உங்கள் கேரியர் வந்துட்டு நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த வீடியோவுடைய கண்டென்ட். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல்களோட கட்டாயமாக வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் வந்துட்டு கொடுத்துருக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன வேணுமோ அதில் வந்துட்டு கேளுங்க, வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பை.